மும்பையைச் சேர்ந்த பிரபல நடிகை கடம்பரி ஜெத்வானி மற்றும் அவரது குடும்பம் தவறான வழக்கில் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் ஆந்திர பிரதேசத்தில் மூன்று மூத்த காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் சிறந்த விசாரணை நடைமுறைகளை பின்பற்றாததற்காக அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடம்பரி ஜெத்வானி புகழ் பெற்ற தொழிலதிபர் சஜ்ஜன் ஜிந்தால் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைத்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில் ஜிந்தால் தனது பண்ட்ரா குர்லா மண்டலத்தில் உள்ள பேண்ட் ஹவுஸில் தன்னை பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து மும்பையில் டிசம்பர் இருபது இருபத்தி மூன்று இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கியது ஆனால் மும்பை காவல்துறையின் விசாரணையில் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கிடைக்காததால் எந்த குற்றமும் நடந்ததில்லை என முடிவு செய்யப்பட்டு வழக்கு மூடப்பட்டது விசாரணையின் போது சம்பவ இடத்தில் இருந்த சாட்சியங்களின் அடிப்படையில் காவல்துறை எந்த தவறும் நடந்ததாக உணரவில்லை மேலும் கடம்பரே தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய மறுத்ததாகவும் பல முறை சம்மன் செய்யப்பட்ட பிறகும் காவல்துறையிடம் ஒத்துழைக்காததாகவும் கூறப்பட்டது கடம்பரி மற்றும் அவரது குடும்பத்தை தவறாக கைது செய்த சம்பவம் பிப்ரவரி இருபது இருபத்தி நான்கு இல் மேலும் ஒரு சர்ச்சையை கிளப்பியது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாம் தேதி கடம்பரியின் வீட்டில் இருந்து மும்பை காவல்துறையால் அவரும் அவரது குடும்பமும் கைது செய்யப்பட்டனர் இந்த கைது தென்னாப்பிரிக்க இயக்குநர் மற்றும் வாய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான கே வி ஆர் வித்யாசாகரின் புகாரின் அடிப்படையில் நடந்தது அவர் கடம்பரியை போலி ஆவணங்களின் மூலம் நிலத்தை பறிமுதல் செய்ததும் பணம் பறித்து மோசடி செய்ததும் குற்றம் சாட்டினார் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆந்திர மாநில காவல்துறை அதிகாரிகள் மும்பைக்கு பயணம் செய்து அவர்களை கைது செய்தனர் இதில் குறிப்பிடத்தக்கது அதிகாரிகள் முறையாக வழக்கு பதிவு செய்யாத நிலையில் அதிரடியாக அதிகாரிகள் மும்பைக்கு தங்கள் பயணத்தை திட்டமிட்டு கடம்பரியை கைது செய்துள்ளனர் இந்தச் சம்பவம் குறித்து விசாரித்ததன் பின்னர் மூத்த காவல்துறை அதிகாரிகள் பி சிதராமா அஞ்சனையுலு கிராந்தி ராணா டாட்டா விஷால் புன்னி உள்ளிட்ட மூன்று அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் கடம்பரியின் குடும்பம் விஜயவாடாவில் சுமார் இரண்டு நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்தது இவர்களை போலீசார் அடிக்கடி மிரட்டியதாகவும் சில ஆவணங்களில் கையெழுத்திட உத்தரவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த விவகாரத்தில் மேலும் இரண்டு அதிகாரிகள் ஹனுமந்தராவ் மற்றும் சத்யநாராயணா ஆகியோரும் பணி நீக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் காவல்துறையின் சில அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை துன்புறுத்தலுக்கு பயன்படுத்தியதைக் காட்டுகிறது